ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரி ஓம் தத் சத். ஆத்மபோத 11வது ஸ்லோகம். திருப்பி சொல்லணும். நானோபாதிவசாதேவ ஜாதி வர்ணாஶ்ரமாதய ஆத்மன்யோரோபிதாஸ்தோயே ரஸவர்ணாதி பேதவத். கடந்த வாரம் பகவான் ஆதிசங்கரர் 10வது ஸ்லோகம் வரைக்கும், முக்கியமாக 9-10வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம், ஆத்ம காரணம் ஷரீரம் மனம் புத்தி உலகம் காரியம், காரியத்தின் எல்லாத்தினையும் உபாதி அப்படின்னு சொல்லலாம். காரியம் தங்கம் வந்து காரணம், பல பல வகையான ஆபரணங்கள் பண்ணி அதுக்கு ஒரு நாமம் கொடுத்து பேர் கொடுத்து பார்த்தா அது நாமரூபம் இருக்கு, ஆனால் ஒன்றும் ஆகலை. காரணமே காரியமாக தெரியறது, அதுதான் கடைசி 10வது ஸ்லோகத்திலும் ஹாட்டக்கே கட்டக்காதிபத்து, எப்படி தங்கத்தின் பல பல ஆபரணங்களை நாமரூபங்கள் வச்சு நம்ம பார்த்து விவகாரத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம், ஆனால் சத்தியமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது தங்கம் தான், வித்தியாசமான ரூபம் நாமம். நாமரூபம் வச்சானும் வைக்கலன்னானும் நம்ம கூப்பிட்டானும் கூப்பிடலைன்னானும் அது தங்கம் தான். அதே மாதிரி இங்கே ஆத்மா ஒரு வஸ்து, நான் அதே, நான் தான் காரணம், நானே தான் பல 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 உபாதிகள் மூலமாக வெக்தமாயிட்டிருக்கேன்னா, ஆனால் உபாதி மூலமாக வெக்தமாகும்போது உபாதி வேறு தனியாக. இப்போது முதல் படியில் சொல்கிறோம், உடம்பு நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இதெல்லாத்துக்கே அப்பாறப்பட்ட சாட்சி பாவம் நான். இப்படி பண்ணலன்னா, இந்த சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீக்கலைன்னா நம்ம ஸ்வரூபம் நமக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படியில் உபாதியாக பார்க்கப்படுற இந்த எல்லாமே எனக்குள்ள ஏற்படுற ஒரு தோற்றம், ஒரு தோற்றம்னு காணப்படுறது. இப்போ கனவு மனசில், நம்ம மனசில் தானே கனவு காணப்படுறது, அப்போ என்ன மனசு தானே கனவுன்னு உருவாக்கிடுச்சு, என்ன மனசும் நினைவுன்னு உருவாக்குறது. நினைவுன்னு யாரும் உருவாக்கலை, ஆனால் பாகவதம் புராணம் படிக்கும்போது ஆதிநாராயண அப்படி அவர் தான் காரணம், ஜகத்து 14 லோகங்கள் அப்படி சிருஷ்டி பண்ணார், அவருடைய தொப்பிலிருந்து பத்மம் வந்தது, அதுக்கப்புறம் அதில் பிரம்மாஜி உட்கார்ந்திருக்கார் கதை. அந்த கதை எதுக்குன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போது
அந்த அப்படி அடுத்தபடி அடுத்தபடியாக போகும்போதும் உபனிஷத்து ஓகே அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து உபாதான காரணம் நிமித்த காரணம் ரெண்டுமே பிரம்மந்தா. இன்னைக்கு புதுசு இது, இங்கே கேட்குறவங்களுக்கு ஆத்மபோத ஆல்ரெடி உபனிஷத்து கேட்குறவங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் காஸ் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ் ஓகே. இப்போ ஒரு இந்த மண்ணு குடம் செய்கிறவன் இருக்கான்ல, என்ன சொல்லுவீங்க தமிழில், கொய்யவன், ஆ குய்யவன், அவன் வந்து அவனுடைய புத்தி உபயோகப்படுத்திட்டு செஞ்சிட்டான். அவனுக்கு தெரியும், அதே நமக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும்ல, என்னமோ நடுவில் ஒன்று சுற்றிட்டே இருக்கும், ஒரு அதில் மண் வச்சு இப்படி 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 எல்லாம் பண்ணால் குடம் வருது, அது அப்புறம் கொண்டு போய் காய வைப்பான், அப்புறம் சூடு பண்ணால் அது ஸ்ட்ராங் ஆகிடுது. ஆனால் அந்த மண் வந்து குயவன் தயார் பண்ணானா, எங்கோ இருக்கிற மண்ணுன்னு கொண்டு வந்தான், அந்த மண்ணுக்கு பேர் மெட்டீரியல் காஸு. அதே மாதிரி இந்த தங்கம் உரிக்கு அதெல்லாம் வேலை செய்கிறான் இல்லை, அவர் கூட தங்கத்தின்னு அவர் உருவாக்கலை. நமன் தங்கம் கொடுத்து அதில் அதை கொஞ்சம் சூடு பண்ணி அப்படி எல்லாம் பண்ணி அதோடைய நாம ரூபத்தை மாற்றி பாலிஷ் பண்ணி வேறு விதமாக பண்ணுவான், நடுவில் கொஞ்சம் திருடுவானோ ஏதோ மொத்தம், ஆமாம் இது வந்து உருக வச்சு இதெல்லாம் மாற்றம் பண்ணால் இதில் கொஞ்சம் நஷ்டம் இருக்கும்னு சொல்லுவோம், இல்லை இவ்வளோ குறையும், அது அப்புறம் திரும்பி ஜாயின் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இந்த உபாதான காரணம் இல்லை, உபாதானம்னா இப்போது புரிஞ்சுக்கணும் மெட்டீரியல், அது அவர் பண்ணல. ஆனால் அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்கு அந்த டிசைன் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும், அவர் புத்தி உபயோகப்படுத்திட்டு இருந்தார். அதுக்கு பேர் நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காஸ் இங்கே. ஆனால் சிருஷ்டி விஷயத்தில் மட்டும் உலக விஷயம் இதே, நீங்கள் ஏதாவது உதாரணம் எடுத்துக்கோங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் சிருஷ்டி பகவான் ஜெகத்து இப்படி சொல்லும்போதோ உபனிஷத்து சொல்கிறது சாஸ்திரம் உபாதான காரணமும் நிமித்த காரணம் அப்படின்னா அவரே தான் புத்தி உபயோகப்படுத்திட்டு இன்டெலிஜென்ட் காஸ் அவர் தான், எப்படி சொல்லுவே சுலபமாக, அவரே இன்ஜினியர் அவரே செங்கல், அது சார் எப்படி சார் இன்ஜினியர் செங்கல் ஆகிடுவார், இன்ஜினியரே மண், இப்படி வெளியில் லோகத்தில் சொல்ல முடியாது. ஆனால் பகவான் விஷயத்தில் அவரும் சொல்லிக்கிறார், அவருடைய வாக்கு வேதமும் சொல்கிறது நானே அப்பா, நானே தான் இந்த மரம் அது பஞ்சபூதங்கள் நானே தான், நானே அப்படி ஆயிட்டேன். இதுக்கு உபனிஷத்து அழகான உதாரணம் கொடுக்கறது அந்த எட்டு கால பூச்சி ஸ்பைடரு, அது பார்த்தீங்கன்னா அது வீடு கட்டுறதுதான், அது வாய்க்குள்ளேருந்து அதே ஒரு திரவம் கொண்டு வந்து தானே அதெல்லாம் உருவாக்கி பண்ணி, எப்போ அது தேவையில்லை இது டிசைன் நல்ல இல்லைன்னு சொன்னால் உடனே குடுகுடுன்னு உள்ளுக்கு முடிங்கிறது, அதே ஊர்ண நாபி இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக முண்டகோபனிஷத்து சொல்கிறது. அந்த மாதிரி பகவான் வந்து இந்த ஜெகத்தினு வந்து அவரிலிருந்தே அப்படின்னா பிரம்மன்லிருந்தே, இங்கே பகவானும் பிரம்மன் எல்லாம் ஒன்று தான், பரமாத்மாவே தானே பொருள் ஆயிட்டார். அந்த பொருள் எல்லாத்தையும் எங்கே வைக்கணும், எப்படி நடத்த வைக்கணும், சூரியன் எங்கே வைக்கணும், அது எங்கே வைக்கணும், அது எவ்வளோ நாள் சுற்றணும், எவ்வளோ வேகமாக சுற்றணும், எல்லாமே பாருங்க. டாக்டர் வந்து இந்த உடம்பு உருவாகி வந்ததுக்கப்புறம் இது கட் பண்ணி பரீட்சை பண்ணி படித்து ஏதோ கண்டுபிடிச்சிக்கிறான், சில மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறான், சில ஆப்ரேஷன்லாம் கண்டுபிடிக்கிறான், நல்லது தான், சில பேருக்கு பிரயோஜனமாக தான் இருக்கு. ஆனால் அசல் உண்மையான அந்த சரீரத்தை இவங்கனால உருவாக்க முடியறதோ, இந்த காம்பினேஷன் இப்படிப்பட்ட இது போயிட்டா உள்ள ஜீன்ஸ் வரைக்கும் படிக்கிறான், டிஎன்ஏ வரைக்கும் படிக்கிறான், அதுக்கப்புறம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த இன்டெலிஜென்ஸ் காஸ் வந்து புரியாது. இப்போ பரமாத்மா வந்து இங்கே நமக்கு ரெண்டு வார்த்தை உபாதான நிமித்த காரணத்துக்காக இது சொல்லிட்டு இருக்கேன், அவர் தான் எல்லாம் ஆயிட்டார். சரியா, இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்த
பல உபாதிகள் எல்லாம் இருக்கு. உபாதன்னா சப்போர்ட்ஸ். அது எல்லாத்தினையும் நானே நினைச்சுக்கிறது தான், அதுலேயும் உளுந்து போகிறது தான் அஜ்ஞானம். ஸோ கடந்த வாரம் அந்த ஸ்லோகத்தில் அந்த விஷயம் சொல்லி, இப்போ அந்த உபாதி விஷயமே உபாதினால் என்ன ஏற்பட்டுச்சு, அத்தியாசம் ஏற்பட்டுச்சு. அத்தியாசம்னா தப்பான பாவனை, விபரீத பாவனை ஏற்பட்டுச்சு. ராங் வே ஆஃப் விபரீத பாவனை, அத்தியாச இல்லாதது நான் இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன். இது எப்படின்னா, வெயில் காலத்தில் ரோட்டு மேலே போகும்போது காணல் நீர் பார்த்து அது ஜலம்னு நினச்சிக்கிறோம், தெரியறதே தெரியட்டும். ஆனால் அங்கே நமக்கு புத்தி வேலை செய்கிறது, தெரிஞ்சால் தெரியட்டும். என்ன இப்போ அங்கே போய் பாட்டில் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிக்க போகிறோமே, என்ன எல்லாருக்கும் தெரியும் வெயில் காலத்தில் தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யாருமே ரோட்டு மேலே அந்த காரில் போகிறவங்களும் அந்த நிறுத்திட்டு கொஞ்சம் ஜலம் பிடிச்சிக்கிறோம், தெரியும் பிடிச்சிக்க மாட்டோம். அப்போ அது அங்கே தெரியும் போதோ இங்கேயும் சிலது. அப்போ ஆத்மஸ்வரூபத்தில் உன்னுடைய நிஜஸ்வரூபத்தில் துக்கமே இல்லை, துக்கம் இல்லாமல் இந்த மனசு அனைது ஒன்று பண்ணுறது. அப்புறம் உனக்கு அந்த மனசு வேலை செய்கிற உபயோகப்படுத்துகிற சரீரம், சரீரம் உபயோகப்படுத்துகிற இந்திரியங்கள், இந்திரியங்கள் உபயோகப்படுத்துகிற இந்த இந்திரிய விஷயங்கள், இது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். அது எப்பவுமே மாறிக்கொண்டே இருக்கும். அதில் ஸ்திரத்துவம் இல்லை, ஸ்திரத்துவம் இல்லாதனால நித்தியத்துவம் இல்லாதனால அதில் ஆத்தியந்திகமான பர்மனெண்ட் சுகம் வராது. அதனால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு உள்ளுக்கு திரும்பு, ஜெர்னி வந்து உள்ளுக்கு போகணும், இன்வேர்டு உள்ளுக்கு போய், ஓ எனக்கு ஸ்வரூபத்தில் இது எதுவுமே இல்லை, எனக்கு நான் நித்தியமாகவே இருக்கேன், சாஸ்வதமாகவே இருக்கேன், சுகமாகவே இருக்கேன், ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கேன், அப்போ எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இந்த விபரீத பாவனத்தை திருப்பணும். அந்த திருப்புறத்துக்கு பேர் தான் ஆத்தியாத்மிக வித்யா, ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யா. அதுக்கு தான் ஆத்மபோத படிக்கிறோம். இந்த 11வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சங்கரர் இந்த விபரீத பாவனை அத்தியாசம் தப்பான பாவனை ஏன் ஏற்பட்டுச்சு, அது எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்காக சொல்கிறார், நானா உபாதி வசாத் ஏவ. பல பல அது பார்க்கறதுனால இந்த மனசு என்ன பண்ணிச்சு, மனசு உருவானதே என்ன உள்ளனுந்துதா. ஆனால் மனசு வந்து தனியாக நான் வெளியே போயிட்டு வரேன், நீ பாட்டு நீ அங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது என்னை விட்டுட்டு தனியாக போகிறது. நம்ம மனசு தானே என்ன சொல்லும், என்ன மனசு எனக்கு ரொம்ப துக்கம் கொடுக்குறது சுவாமி, சொன்னது கேட்கவே மாட்டேங்குது, உன்ன மனசு ஒன்று கேட்கல, நான் என்ன பண்ணிட்டோம் பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு. அப்போ நம்ம மனசு தான் அது என்ன ஆயிடுச்சு, நானா உபாதி வசாது. இது என்னன்னா வெளியில் பார்த்து படகி அதில் எல்லாம் மயங்கு போற கத்திரிச்சு, ஒரு நாள் ஒரு நாள் இல்லை, அநேக ஜென்மங்களாக வெளியில எல்லாம் பார்க்குறது, கண்ணுனால காதுனால அஞ்சு இந்திரியங்கள் இருக்குல்ல, இந்த அஞ்சு வடியில் அஞ்சு ஹைவே மார்க்கெட் ரோடு மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் போகும், போயிட்டு மார்க்கெட்டுக்கு போகும், மாலுக்கு எல்லாம் போகும். அந்த காலத்தில் ஹாலுக்கு போவாங்க, இப்போ ஹாலு மால் எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல வச்சுட்டாங்க, ஹாலுன்னா சினிமா ஹாலு, மாலுக்குள்ளேயே சினிமா ஹால் வச்சுட்டான், மொத்தம் கோல் மால் பண்ணுறான், உள்ளே போயிட்டான் நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் பாஸுக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் போர் அடிக்கிறவங்களுக்கு அங்கே போய் பேசிக்கிறதுக்கு அங்கங்கேயாவது பெஞ்சு போடுவான், ஐஸ்கிரீம் பார்லர் டீ ஷாப் எல்லாம் இருக்குமா, போனால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்கே இருக்கலாம். நிறைய பேருக்கு வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு அங்கே தான் போய் சுற்றுவாங்க, நிறைய மாடி இருக்கும் இல்லையே, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அது இந்த கலியுகத்தில். ஸோ நானா உபாதி வசாத் ஏவ, அந்த ஏவ வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் எதனால் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் பாருங்கோ, தியானத்திலும் பேசியிருக்கோம், உபாதி உபாதி, சரீரம் ஒரு உபாதி, இந்திரியங்கள், மனம், அங்கேருந்து தொடங்கி நம்மளுடைய திருஷ்டி எப்பவுமே வெளியிலையே இருக்கேன். இல்லை இல்லை சாமி, நான் அப்பப்போ கோயிலுக்கு போகிறேன், கோயில் எங்கே இருக்கு, வெளியில் இருக்கேன், அதனால தான் அங்கே போய் சண்டை போடுறோம், அங்கே போய் வேற்றுமை பார்க்குறோம். நீ வெளியிலையே போயிட்டு இருந்தப்பா
நீ வடி தப்பிடுவேன், எங்கெங்கோ போய் அப்புறம் மொட்டுக்குவேன், புத்தி முட்டு அங்கே போய் என்னடா இதுன்னு தெரியும். அப்புறம் உலகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சாமா, அடுத்த வரியில் சொல்கிறார், பூபா தென்ன புரிஞ்சு போச்சு இல்லையோ, அதுக்கு வசமாயி அதனால தான் ஜாதி வர்ண ஆசிரம எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பலது நாங்கள் இந்த ஜாதிக்கு சேர்ந்தவங்க. இங்கே ஜாத்தின்னா பொதுவாக மனுஷ ஜாதி, ஓகே, ஜந்து ஜாதி இப்படி சொல்லலாம். ஆனால் மனுஷருக்குள்ளேயே திரும்பி நாங்கள் எல்லோரும் வந்து இந்தியன்ஸ் நீக்ரோஸ் இப்படிலாம் இருக்குல்ல, அங்கே பேதம் இந்த ஜாதி. அப்புறம் சாதாரணமாக சமுதாயத்தில் சொல்கிறது வந்து அவங்கள எல்லோரும் வேறு ஜாதி, கீழே ஜாதி மேலே ஜாதி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஜாதி. அதுக்கப்புறம் வர்ணம், வர்ண ஆசிரமங்கள் இருக்குல்ல, நாங்கள் எல்லோரும் பிராமண வர்ணம் க்ஷத்திரிய வர்ணம் இந்த காலத்தில் ரொம்ப தெரியறது இல்லை, பட் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட குலம் இருக்குல்ல, இருக்கிறது தப்புன்னு கிடையாது. அப்படி இருந்தால் தான் அந்த குலத்தில் தான் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் இருக்குது, கிராம தெய்வம் இருக்குது, நாங்கள் குலம் இப்படி எங்கள் பரம்பரை இப்படின்னு இல்லை இருக்கணும். அது இருந்தால் தான் இவனை நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும், அதெல்லாம் விட்டுட சொல்லலை. ஆனால் அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு அதுலேயே மாட்டிக்காது அதை பற்றி. ஸோ ஆல்ரெடி உபாதினால இத்தனை நீ திரும்பி திரும்பி புதுசு புதுசாக ஏற்படுத்துக்கிற அபிமானம் நிறைய இந்த எங்கள் குலம் மேலே எங்களுடைய வம்சம் மேலேயும் இப்படி எல்லாம் ஜாதி வர்ண அப்புறம் ஆசிரமம். ஆசிரமம்னா இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிறதுனால அப்படி உபயோகப்படுத்துகிறாரு. ஆசிரம தர்மம்னா நான் பிரம்மச்சாரி, நான் கிரகஸ்தன், இல்லை சந்யாசம் இருக்கிறவனு அவர் பெருமைப்படுறது, நான் சந்யாசி தெரியுமா, எல்லாரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. இப்படி இந்த ஆசிரம தர்மம் ஆகட்டும், இல்லை வர்ண தர்மம் ஆகட்டும், இல்லை ஜாதி குல தர்மம் ஆகட்டும், இது எல்லாமே காணப்படட்டும்ப்பா, இருக்கட்டும், இருந்து போகட்டும். நீயே அதில் எல்லாத்துலேயும் அபிமானம் ஏற்படுத்திக்கிட்டு நிறைய பேருக்கு இந்த குல அபிமானம் ஜாதி அபிமானம் நிறைய சண்டை நடக்கிறது இல்லை. இப்போ பேப்பர் பார்த்தா அந்த ஊரில் இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு சண்டை, இவங்களை அவங்களுக்கு கோயிலில் வர வேண்டாம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு அப்படி இப்படி கலெக்டர் வந்து சமாதானப்படுத்திட்டார். தினந்தோறும் இப்பவும் நடக்கிறது என்ன, மனுஷன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே போகிறான். இருந்துக்கோ, நீ இப்போது ஒரு குலத்தில் பிறந்த அதில் இருந்துக்கோ, நீ அந்த குலம் தான் பிறந்தாச்சு இல்லை அங்கே. இப்போ அதை பற்றி சண்டை போடாது, நாங்களை பெருசுன்னு சொல்லாது, அடுத்தவங்களும் தாழ்த்தவங்களும்னு சொல்லாது, ஒன்றும் சொல்லாது. அங்கே நீ என்ன தொழியோ என்னமோ அது செஞ்சுக்கோ, சண்டை ஏற்படுத்தாது, பேதபாவம் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி. ஜாதி வர்ண ஆசிரம ஆதையா மீன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாத்தினால இது வச்சே விவேக சூடாமணிலும் பகவான் சங்கரர் ஒரு ஸ்லோகம் எழுதுறார், அதெல்லாம் தியானத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டிய ஸ்லோகங்கள், நம்ம அப்புறம் அதுக்கு வருவோம். அங்கே வந்து அழகா, ஜாதி நீதி குல கோத்திர தூரகம், ஆத்மாக்கு ஆத்மனை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கு தியானத்துக்கு இந்த ஸ்லோகம் ஒரு நாளைக்கு விவரிப்பேன். ஜாதி நீதி குல கோத்திர இதெல்லாத்துக்கு தூரகம், நாம ரூப குண தோஷவர்ஜிதம், நாமம் ரூபம் குணம் ஜாதி கோத்திரம் எதுவுமே அதெல்லாம் பாஹ்யமா விவகாரத்தில் தான் இல் ஆத்மக்கு இல்லை. நாம ரூப குண தோஷ அதனால ஏற்படுற தோஷம் எல்லாம் வர்ஜிதம், அது எதுவுமே இதுக்கு இல்லை, எதுக்கு ஆத்மக்கு இல்லை. தூங்கிறதுக்கு முன்னாடினா சண்டை போடுவேன், ஏய் எனக்கு கிட்ட வராது, நீ அங்கே படுத்துக்கோ இங்கே படுத்துக்கோ. தூங்கினதுக்கப்புறம் தெரியுமோ, தூங்கினதுக்கப்புறம் ஜாதி தெரியுறதா குலம் தெரியுறதா எதுவுமே தெரியாது. தேச கால விஷயாதி வர்ஜியத்து, தேச கால விஷயங்கள் எல்லாம் வஸ்துன்னு தாண்டி அப்பாறப்பட்டு தனியாக நிற்கிற தேச கால விஷயாதி வர்ஜியது பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. ஓ இதெல்லாத்துக்கு அதீதமாக இருக்கிற ஸ்வரூபம் பிரம்மன் நான் என்ன
என்ன படிக்கிறோம் இங்கே? ரமணாலயத்தில் மண்டே மண்டே காலையில் மண்டே தான் எனக்கு காலையில் 10:30 என்ன சொல்லித்தராங்க? என்னை பற்றி தான் சொல்லித்தராங்க. இது என்ன படிப்பப்பா? என்னை பற்றி எனக்கு தெரியாத என்ன? எந்த வயசு அவங்க வருவாங்க? எல்லாரும் வராங்க. 35, 40, 50, 60 அது எப்படி எல்லாரும் எல்லாரும் படிக்க வேண்டியிருக்கு, அதனால எல்லாரும் வராங்க. என்னுடைய ஸ்வரூபம் பற்றி நான் யாருன்னு நான் படிச்சுக்கிறேன். இப்போவா 60 வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா பரவாயில்ல, இப்போ அதை தொடங்கிட்டானே. இது எப்போ தொடங்க வேண்டியது? இப்போ தொடங்கிட்டேன், பரவாயில்ல. தேச கால விஷ பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி, இப்படி 10 ஸ்லோகங்கள் விவேக சூடாமணியில் ஒரு இடத்துல வரும். இதெல்லாமே ஒரு ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கிட்டு அழகாக அப்படியே அதோடய அர்த்தத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் மனசு எங்கோ போய் ஆத்மன லயிச்சு போயிடுமா? துக்கம், பயம், சோகம் எல்லாத்துலேருந்து விடுதலை, விமுக்தி, உடனே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. இப்போ எல்லாமே இன்ஸ்டன்ட், இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே டக்குன்னு பேக்கெட் வீட்டுக்கே வந்து கொடுக்குறான். இப்போ எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு வரும், அவ்வளோதான். பாருங்க அந்த மாதிரி இந்த ஞானம். அப்போ என்ன ஆச்சு 3வது வரியில் பாருங்கோ, ஆத்மனி ஆரோபிதாக. இப்போ இந்த உபாதிகள் எல்லாத்துக்கும் என்னென்ன நடக்கிறதோ, என்னது சரீரத்துக்கு வயசாகும், என்ன நினச்சிக்கிறோம் எனக்கு வயசு ஆகிறது, வயசு ஆகக்கூடாது, அதான் பியூட்டி பார்லருக்கு போகிறேன். அதே ஆகும். அப்பா நீ ஏன் கவலைப்படுறேன்? கவலை இருக்கு இல்லை இல்லையா நமக்கு சொல்லுங்களேன். சரீரத்துக்கு வியாதி வருது, எனக்கு உடம்பு சரியில்லை, கஷ்டமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, போன்னு பயமாக இருக்கு. நீ எங்கே போகல, எங்கே வரல தெரியுமோ? உனக்கு வியாதியே கிடையாது, ஆத்மாக்கு வியாதி கிடையாது, பிரம்மனுக்கு வியாதி கிடையாது. அப்போ நீ ஏன் உன் மேலே போட்டு? ஆ இப்படி தான், யாருக்கோ என்னமோ நடக்கிறது என்ன மேலே போட்டுக்கிறேன். யாருக்கும் என்னமோ யாருக்கும் இல்லை சார், என்ன உடம்புக்கு? உன் உடம்பு தான் நீ இல்லையே. அதே மாதிரி மனசில் ஆனந்தம் வருது, அப்புறம் துக்கம் வருது, அது எல்லாமே என்னடுது? நேற்று வரைக்கும் நல்லதாக இருந்தா, இன்றைக்கி தான் துக்கம் தொடங்கிச்சு. எப்போ சுக்கரதசை வரப்போகிறதோ, சனி தசை போகணும், அதே போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் போகுமா? அதுக்குள்ளே படகிட்டோம், படகி போயிடும். இப்படி சரீரத்துக்கு என்னமோ நடந்தா நீயே உன்னதன் எடுத்துக்கிற. நீ நினைச்சானோ நீ எடுத்துக்கிட்டான்னு எடுத்துக்கலனானோ அது நடந்துதான் ஆகும். அதுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். இப்படி அதே மாதிரி உலகத்தில் அப்புறம் மக்கள் நம்ம கூடி இருக்கிற அவங்கள அஜ்ஞானத்தில் இருக்காங்க, நம்மளும் அஜ்ஞானத்தில் இருக்கும் இல்லை? அஜ்ஞானம் அஜ்ஞானம் டபுள் அஜ்ஞானம், என்ன ஆகும்? சண்டை தான் ஆகும். நேற்றுக்கு ஒரு ஒரு டாக்டர் இல்லை, ரியல் எக்ஸாம்பிள்ஸ் தான், நாட்டு கல்பிதான். ஒரு டாக்டர்ல சொல்கிறாங்க, ஒரு மருமகள் சொல்கிறாங்க, மாமியார் நீங்கள் வந்து என்னோட ஹஸ்பண்டு கூட, ஹஸ்பண்டு அவங்களுக்குள்ளதான், ஆனால் இப்போ பொசிஷன் இவர் என்னுடைய ஆள் ஆகிட்டார். இப்போ ஹஸ்பண்டு கூட நான் இல்லாமல் நீங்கள் தனியாக பேசக்கூடாது, பாருங்கள் அக்கிரமம். ஆமாம், லேட்டஸ்ட் அரைவல் எக்ஸாம்பிள். ஏன் இப்படி ஆயிடுறாங்க மக்கள்? அது வேற இப்போ புதுசாக வரல, புதுசாக வந்தால் சிலது பிரச்சனையில் இருக்கும், முதல்ல தொடங்கும். 5 வருஷம் ஆகி போச்சு, ஒரு பேத்தி ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி பேசி என்னமோ நடுவில் பெரிய கலாட்டை. இப்போ அங்கே அந்த வீட்டில் சாந்தி இருக்குமா? பல பல வீட்டில் எல்லா வீட்டு கதை இப்படி தான், வீட்டுக்கு வீட்டு வாசம் படி சம்சாரம், ஒரு மிம்சாரம். இது இப்படி தான் இருக்கும்ப்பா. இப்போது இந்த மாமியார் வந்து உனக்கு காட்டுறப்பார், உன்னை மாத்திருப்பார், உன்னை அடிப்பை பாருன்னு சொன்னால் இப்போ இந்த அம்மாக்கு சுகம் இருக்கும். இப்படி தான் அப்போ என்ன பிரிஞ்சு வாழணும்.
பிரிஞ்சு வாழல என்ன சாதிக்க போகிறாங்க. ஆனால் என்னமோ அந்த சமயத்தில் இந்த அஜ்ஞானம் வந்து இப்படி பொசேஷன், இதுக்கு பேர் என்னோடது எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பற்று எல்லாத்து மேலே வச்சுக்கிறது. ஸோ ஆத்ம மேலே இது ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாமே ஆரோபித்தம். எனக்கு சம்பந்தம் இல்லாதது, என் ஸ்வரூபத்துக்கு உண்மையாக எதுவுமே சம்மந்தம் இல்லாதது எல்லாம் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுருக்கேன். இந்த நடுவில் இந்த மனசு வந்து ரொம்ப நல்லாவே ட்ராமா ஆக்ட் பண்ணும். எல்லாத்தையும் மனசு தான் க்ரியேட் பண்ணுறது. அதனால் மனசில் இப்படி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்லி என்னமோ நடக்கட்டும், ஆகும், இப்படி தான் ஆகும். உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் எப்போ அது இருந்ததா? ஒருத்தர் வந்து சுவாமிஜி கிட்ட வந்து கேட்குறாரு, சுவாமிஜி உலகம் இவ்வளோ கட்டி போச்சு இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ, கலியுகம் எவ்வளோ மோசமாக இருக்கு, இப்போ இது வந்து பகவான் அவதாரம் எடுக்கிற வேண்டிய டைம் இல்லையோ, அவர் சொல்லிட்டார்ல பகவத்கீதையில் அப்பப்போ நான் வருவேன் தர்மம் எல்லாம் நசிஞ்சு போகும்போதுன்னு சொல்லிட்டு, இப்போ வரணும் அப்படின்னு பேசுகிறார். நல்லா படித்தவர் தான் பெரியவர். அப்போ சுவாமி சொன்னார், இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சா உனக்கு தெரியுமா? இல்லை, அப்பவும் இருக்கு நடக்கல, மகாபாரத யுத்தம் லட்சக்கணக்கில் மக்கள் செத்து போயிட்டாங்கன்னு இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் கூட நல்லா தான் இருக்கும், இனிமேல் நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ இருப்பியா? நீ அப்போ இல்லை. மகாபாரத சமயத்தில் நீ இருந்தியா? இல்லை. ஏன் இப்போ உலகம் அவ்வளோ கட்டி போச்சு தெரியுமா? நீ இருக்கிறதுனால்தான். நீ இடம் காலி பண்ணிட்டு போ. சும்மா இதெல்லாம் வந்து உலகம் இப்படி தான் இருக்குங்க, அப்படி இருந்தால் அதுக்கு பேர் உலகம். அதனால் அப்போது ஹிரண்யகசிபு பிறந்தார், அதுக்கப்புறம் ஹிட்லர் பிறந்தார், அதுக்கப்புறம் தாலிபான் பிறந்துச்சு, இப்போ டெரரிஸ்ட், யாரும் இப்படி தான் இருக்கும். நீ உன்னோட வேலை கவனி போய், பகவான் ரமணர் சொல்கிறார், லோகம் அது அவங்கள உத்தரிக்கணும், இவங்களும் உத்தரிக்கணும், முதல்ல நீ உன்னை உத்தரிச்சுக்கும். பகவத்கீதையில் பகவான் ஆறாவது அத்தியாயத்தில் சொல்லுவார், உத்தரே ஆத்மன் ஆத்மானம், உன்னை நீ முதல்ல உணரு, இல்லைன்னா உனக்கு நீயே தொந்தரவு. உலகத்தில் யாரும் சத்ரு கிடையாது, யாருக்கு யாரும் சத்ரு கிடையாது, உனக்கு நீ தான் சத்ரு. இது புரிஞ்சுக்கலன்னா, புரிஞ்சுக்கிட்டால் உனக்கு நீ தான் மித்ரன். இதுக்கு மேலே என்ன சுலபமாக சொல்லணும் சொல்லுங்க? ஆனால் கேட்க மாட்டானே, அவனுக்கு என்னமோ மனசில் ஓடிட்டுருக்கு. ஆத்மனி ஆரோபிதம், ஆத்ம மேலே ஆரோபிக்கப்பட்டிருக்கு. ஆரோபிக்கிறதே அத்தியாரோபந்தான். சூப்பர் இம்போஸ்டு, தேவையில்லாமல் அப்படி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரோபித்ததுக்கப்புறம் ஆரோபித்ததுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சொல்லியிருப்பேன் முன்னாடி எங்காவது. இந்த குட்டி குழந்தை, ஏதோ மாதம் குழந்தை, ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம், கொஞ்சம் கொஞ்சம் அது நல்ல ஆக்டிவ் ஆகிட்டே இருக்குமா, அம்மா வந்து படிய காட்டன் நம்ம கிளைமேட்டுக்கு, அதனால தான் குழந்தை பிறக்க போகிறதுனாவே பாட்டி அவங்க படிய சாரி காட்டன் எல்லாம் எடுத்து வைப்பாங்க, இல்லைன்னா வேஸ்ட்டு வெள்ளது, ஏன்னா குழந்தைக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று ரெண்டு போட்டு, சரி அதுக்கு குளிராமல் இருக்கணும்னு போட்டு பெருசாக போடுவாங்க, வேறு ஒரு ஒன்றா போட மாட்டேங்க, மடித்து மடித்து அப்படி போட்டால் அம்மா வேலை செய்யும்போது இந்த குழந்தை வந்து நடுவில் முடிச்சுக்குது, அது தூக்கம் தீ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது இல்லை, அப்புறம் எனர்ஜி எல்லாம் இருக்குது, கால் கை இப்படி இப்படி அப்படி எல்லாம் ஆட்டி 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 அது பண்ணி இது பண்ணி அந்த துணியெல்லாம் போட்டுக்கும், தலை மேலே மூஞ்சி மேலே எல்லாம் போட்டுக்கும், போட்டு அதுக்கப்புறம் மூச்சு வாங்க முடியாமல் தவிச்சு அப்பாடும். இதுக்கு பேர் தான் ஆரோபித்தம். எல்லோரும் பார்த்த எக்ஸாம்பிள் தானே. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, சில வீட்டில் இந்த பப்பி நாய்க்குட்டி இருக்குமா சின்னது, அந்த வீட்டில் ஒரு பாட்டி வந்து ஸ்வெட்டர் பின்னுறது பழக்கம் அவங்களுக்கு, ஸ்வெட்டர் பின்னுறதுக்கு இவ்வளோ ஊல் பால் வச்சுக்குவாங்க இல்லையா சுற்றி, இது தினந்தோறும் பார்க்குறது இந்த நாய்க்குட்டி, பாட்டி கையில் இவ்வளோ கலர் கலர் என்னமோ ரோஸ் கலர் ஒரு நூல், இந்த பாட்டி இங்கே வச்சுட்டு போனால் போதும் நான் இந்த இடத்த வெளியாடணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் பாட்டி அங்கே வச்சுட்டு பாட்டி போய் தூங்கிட்டான், அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பப்பி நாய்க்குட்டி என்ன பண்ணிச்சு, அந்த பால் எடுத்துகிட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி ஊர் மொத்தம் அப்படி இப்படி வந்துச்சு,
வந்ததுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப ஆசை. அது இப்படி இப்படி போட்டு தலை மேலே போட்டு எல்லாம் போட்டு அதிலே மாட்டிக்கிச்சாரு. அதில் மாட்டிக்கிச்சது அப்புறம் எப்படி வருது தெரியல. பூனைக்குட்டி நாய்க்குட்டி இது இப்படிலாம் பண்ணும், நீங்கள் பார்க்கலாம். பூனையும் பண்ணும், சின்ன சின்ன குட்டி ஆரோபிதம். இப்போ யார் பண்ணால் நீ தான் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று வந்து சின்ன குழந்தை கொஞ்சம் தவழறது, இன்னும் உட்கார முடியாது போகிறது, வயிறு மேலே நடக்கும் போகுமில்ல குழந்தை தவழறதுன்னு சொல்கிறோம். அந்த சமயத்தில் அது இப்படி இப்படி போகும்போது ஒரு கை அது வயிறு கீழே படும், அதோடைய கை அதோடைய வயிறு கீழே அமுக்கி போட்டு கை எடுக்க தெரியாமல் அழும் அழும். குட்டி சின்ன கிருஷ்ணன் வாழ்க்கையில் இப்படி தான் அவ்வளோ சின்ன நடக்கிறாரு. அம்மா வந்து காலுக்கு நல்ல அழகான அந்த செங்கல் எல்லாம் போட்டதுனால ஜில் ஜில்லுன்னு சவுண்டு வருது. அப்போது நடக்கும்போது அம்மா முன்னாடி கொஞ்சம் போனால் சப்தம் வருதா, எங்கேருந்து வருது பின்னாடி பார்ப்பான். அம்மா எங்கேருந்து வருது சவுண்டு, திரும்ப அப்படி. அப்புறம் அந்த நல்லா ஷைனிங்காக இருக்கிற அந்த தர மேலே இவனுடைய மூஞ்சே தெரியுமா போகும்போது, ஓகே முட்டி மேலே கைவன் நடக்கும்போது, ஏய் இன்னொரு பாப்பா இருக்கு இங்கே பாப்பா நம்ம இதெல்லாம் பாருங்க பாவனை தான். ஸோ அந்த மாதிரி ஆரோபிதம் ஆத்மனி ஆரோபிதாக எப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் உதாரணம் கொடுக்குறாரு. தோயே ரச வர்ணாதி பேதவது, ஜலம் வந்து பொதுவாக ஜலத்துக்கு ருச்சி கிடையாது, ஆனால் எல்லா ருச்சி நமக்கு தெரியறதுக்கு காரணமே ஜலம். வாயில் ஜலம் ஊரில்ன்னு ருச்சியாக தெரியாது, ஜுரம் இருந்தால் ருச்சி தெரியாது, ஆனால் அந்த ஜலத்துக்கு ருச்சி இருக்கிற மாதிரி தெரியல. பியூர் வாட்டர், ஓகே நார்மல் சுத்தமான நல்ல குடிக்கிற தண்ணியான்னு சொன்னால் நம்ம சிறுவாணி தண்ணி மாதிரி ஃபேமஸ் தானே உலகத்தில், அவ்வளோ ஏதோ டேஸ்ட் இருக்கு. என்ன டேஸ்ட்னு சொல்லுவீங்களா, சமுத்திர ஜலம்னா சொல்லுவீங்க உப்பு உப்பாக இருக்கேன்னு. இது என்ன ஸ்வீட்டுன்னா அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ஸ்வீட்டு தான், ஆனால் என்ன இதில் சக்கரை போட்டாங்களே என்ன ஒன்றும் போடலை, ஆனால் ருச்சியாக இருக்கு. ஸோ ஜலத்துக்கு பொதுவாக கலரும் இல்லை, ரசமும் இல்லை, வர்ணமும் இல்லை, வர்ணம் கலர் இல்லை. ஆனால் இப்போ அதே ஜலத்தில் வந்து நான் லெமன் ஜூஸ் பண்ணுவேன், ரசமும் மாறிப்போச்சு கலரும் மாறிப்போச்சு. அதே ஜலத்தில் நான் கொக்கோ கோலா பண்ணுவேன், கலரும் மாறிப்போச்சு. கொக்கோ கோலா பண்ணுறதுக்கு ஜலம் வேணுமா இல்லையா, பால் கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும்னா ஜலம் வேணும், எல்லாத்துக்கும் அந்த ஜலம் வேணும், சமைக்கிறதுக்கு ஜலம் வேணும். அதுக்கப்புறம் ரசம் வச்சா கலர் மாறி போகிறது, டேஸ்ட் மாறி போகிறது, என்ன அது ஒரு ரசம்தான். அந்த ரசம் இல்லைன்னா நமக்கு அசல் சாப்பாடு உள்ளே போகாது தமிழ்நாட்டில். இப்போ அப்படி நீ வந்து அது மாற்றி என்னென்னமோ பண்ணி இதோ தோயே ஆந்த வாட்டர், தோயம்ன்னா வாட்டர், ஜலத்துக்கு ஒரு பேர் சம்ஸ்கிருதத்தில் தோயம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார்ல தோய ஜாக்ஷி பேர் இருக்கும் பெண்களுக்கு, அப்படின்னா பத்மம் அந்த அர்த்தம், ஜலத்தில் பிறந்தவள். ஜலத்தில் யார் பிறப்பான், பத்மம். ஜலத்தில் வேறு என்னென்ன பிறக்கட்டும், ஆனால் இவங்களுக்கு பத்மம், பத்மாவதி. தோயே ரசவர்ணாதி பேதவத்து, இப்போ அந்த ஜலத்தில் ஏதோ கலக்கிட்ட அதனால வேறே மாதிரி இருக்கு. ஸோ வாட், ஜலம் ஜலம் தானே, ஜலம் இருக்கு நீ தான் டைலூட் அந்த மாதிரி. ஓகே ரசவர்ணாதி நம்ம ஆரோபித்த மாதிரி தான் இங்கேயும் ஆத்ம மேலே இந்த உபாதிகள் எல்லாத்துக்கும் ஏற்படுற பேதங்களை நம்ம ஆத்ம மேலே போட்டுக்கிறோம், நம்ம மேலே போட்டுக்கிறோம். இந்த இதான் அவங்க அவங்களுக்கு சொல்லிக்கணும். ஆத்ம மேலேன்னு அங்கெங்கே இருக்கு, துடியலூர்லேயோ சிங்கநல்லூர் இங்கே தான் அப்படி சொல்லக்கூடாது. என்ன மேலே போட்டுக்கிறேன், சரீருக்கு என்னமோ ஆகிறது எனக்கு ஆகிறதுன்னு நினைக்கிறேன். சரீரம் பிறந்துச்சு நான் பிறந்துட்டேன்னு சொல்கிறேன், என்ன டேட் ஆஃப் பர்த். ஓகே அதுக்கப்புறம் பர்த்டே பர்த்டே பர்த்டே, என்னடா பர்த்டே, ஒரு வருஷம் செத்து போச்சு, ஒரு வருஷம் போயிடுச்சு, ஆயுஷில் ஒரு வருஷம் போயிடுச்சு எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதுக்கு ஹாப்பி பர்த்டே. பெரியவங்களும் பண்ணிக்கிறாங்க, சரி அப்படியே ஆதி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும், இல்லைன்னா மூஞ்சி இப்படி இருக்கும்.
அப்போ அது சிரிப்பாங்க அன்றைக்கி. ரசவர்ணாதி பேதவத்து சரி, இந்த மாதிரி இதுதான் ஆரோப்பணம். இங்கே என்னன்னா 9-10 ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை கண்டென்ஸ் பண்ணி இந்த உபாதிகள்ன்னு சொல்லி உபாதினால இப்படியெல்லாம் இது ப்ராப்ளம் எல்லாம் காரணம் அதுதான். ஓகே, அதனால் எந்த மாற்றம் சரீரத்துக்கு ஏற்படுற 6 விகாரங்கள் எனக்கு இல்லை. மனசில் 6 என்ன சார்? 1000. ஓகே, 1000 என்ன கணக்கில்லாத விகாரங்கள் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் போதும். ஓகே, அப்போ என்ன சரீரம்க்கு என்ன மனசு பற்றி எனக்கு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எங்கோ வெளியில் அவங்க என்னமோ பண்ணாங்க, இவங்க என்னமோ பண்ணாங்க, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஏன் கவலைப்படுற? அமைதியே ரிலாக்ஸ் அன்வர் சுவாமிஜி. இந்த பதற்றம் போகணும், ஆங்ஸைட்டி எக்ஸைட்மெண்ட் போகணும். என்னாகும் ஒன்றும் ஆகாது. நீ தான் அனவசரமாக டென்ஷன் ஆகிடுற. சரி, அடுத்த ஸ்லோகத்தில் 12. இனிமேல் இப்போது அந்த உபாதிகளை பற்றி என்னென்ன உபாதிகள் முக்கியமா அப்படின்னு விவரிக்க போகிறார். பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுக துக்கானாம் போகாயதன முச்சதே. முதல் வந்து பகவான் வந்து ஷரீரம் உபாதி பற்றி சொல்கிறாரு. இந்த ஷரீர உபாதி ஷரீரத்துக்கு இன்னொரு வகையில் வேறு உபனிஷத்தோ வேறு புஸ்தகங்களில் பார்க்கும்போதோ யோகத்திலையும் பஞ்ச கோஷங்கள்னு சொல்லி அது விவரிக்கப்படும். பஞ்ச கோஷங்கள் இங்கே பகவான் அது கொஞ்சம் சுருக்கமாக அதே இதுதான் அந்த கோஷம் வார்த்தை அதெல்லாம் உபயோகப்படுத்தாமே முதல் உபாதி. ஓகே, உபாதினா முதல் ஒரு ஆத்மா வெக்தப்படுத்துகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ தானே சொல்லியிருக்கோம், இனிமேல் அடிக்கடிக்கு வரும் அது உபாதி. சரீரம் முதல் உபாதி, இங்கே தானே தொடங்கிறது. நான் பிறந்தேன், அப்புறம் நான் வளர்ந்தேன், நான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் எங்கே பிறந்தேன், இந்த ஊரில் பிறந்தேன், பிறந்ததுக்கப்புறம் இது வளருது வளருது. இந்த சரீரம் தான் முதல், அதுக்கப்புறம் தான் மனசே கொஞ்சம் வளரும். சின்ன குழந்தைக்கு மனசு அவ்வளோ வளருது இல்லையே, அது உள்ளே இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விகசிக்கிறது. ஸோ சரீரம் முதல், அதனால் அந்த சரீரத்துக்கு அது பிறந்த உடனே பசிக்கும், பிறந்த உடனே பசிக்கும், பிறந்த உடனே அழும், இப்படியெல்லாம் தொடங்கும். ஏன்னா பசி இந்த பிராணமய கோஷம் கூட உள்ளே இருக்குல்ல, அதை பற்றி அப்புறம் சொல்லுவார். முதல் சரீரம் என்ன இந்த சரீரம்? ஸோ இப்போ வந்து இங்கேருந்து 12, 13, 14 மூணு ஸ்லோகங்கள்லேயோ ஸ்லோகங்களுக்குள்ள இந்த முதல் வந்து ஷரீரம் அன்னமய கோஷம் பற்றியும் கோஷங்களை பற்றி விட்டுடுங்கோ. பொதுவாக 5 கோஷங்கள் வந்து 3 சரீரங்களாக பிரித்து கூட செலவாட்டு சில புஸ்தகத்தில் சாஸ்திரம் விவரிக்கும். நம்ம அந்த வகையில் இங்கே பார்க்குறோம். 3 சரீரங்கள், ஸ்தூல சரீரம் அண்ணா கிராஸ் பாடி, அதுதான் முதல்ல இங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் சூக்ஷ்ம சரீரம் பற்றி சொல்லுவார், சட்டில் பாடி. அதுக்கப்புறம் தான் காரண சரீரம், காசல் பாடி. இதுக்குள்ளதான் பஞ்சகோஷங்கள் எல்லாமே 3 சொல்கிறதுக்கு பேர் த்ரிஷரீரங்கள், ஷரீரத்ரயம். இந்த ஷரீரம் வந்து ஸ்தூல ஷரீரம் கிராஸ் பாடி வந்து எப்படி உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாரு. முதல்ல பஞ்சீகிருத மகாபூத சம்பவம், இந்த ஸ்தூல ஷரீரம் முதல் உபாதி எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், இது வந்து பஞ்ச மகாபூதங்கள் எல்லாமே சேர்ந்து அதில் ஒரு காம்பினேஷன் ஒரு பிரக்ரியை ஏற்பட்டுச்சு. அந்த பிரக்ரியைக்கு பேர் வந்து பஞ்சீகரணம் பேர். தத்துவபோத படித்தவங்களே கொஞ்சம் புரியும், ஞாபகம் இருந்திருக்கும், ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். பஞ்சீகரணம்னு சொன்னால் நம்ம வீட்டில் அவியல் பேல்பூரி பண்ண மாதிரி,
அப்படி சொல்லுங்க சார், அப்போ தான் புரியும் எங்களுக்கு. என்ன ஆயிடுச்சாமா, ஆகாயம், காற்று, இப்படி எல்லாம் அஞ்சு மஞ்சு மகாபூதங்கள் இருக்கா? இதெல்லாமே இந்த ஸ்தூல சரீரம் உருவாகிறதுக்கு காரணம். ஆனால் எப்படி அதெல்லாம் காரணம் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஒரு அந்த பஞ்ச மகாபூதம் வந்து முதல் இப்படி பிரியறது, இப்படி பெரியது எல்லாருக்கும் தெரியுது. இது ஒரு பஞ்சமாகபூதம், நான் ஒன்று தான் காட்டுறேங்க. அது ஃபுல், ஃபுல்லுன்னா அது அது பூர்ணமாக இருக்கு. அப்படி பூர்ணமான பிரம்மன் இல்லை, பிரம்மன் வந்து வந்தது ஃபுல். அது என்ன சொல்கிறது, இந்த பஞ்சமாகபூதங்கள் அஞ்சு சேர்ந்து மீட்டிங் போட்டுச்சு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டுட்டு, ஏய் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்தாசு கொடுத்தா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒன்று புது ஊரு புது புது கட்சி ஒன்று உருவாக்கலாம். இப்போ எல்லாம் புது கட்சி உருவாக்குறதுக்கு தானே முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும். அப்படி சரி பேசிட்டு என்ன புதுசு அப்படின்னா, பாரு ஆகாயம் சொல்கிறது, நான் வந்து பாதி நான் நானாகவே இருப்பேன், அப்புறம் என்னுடைய பாதி, ஓகே என்னுடைய பாதி ஷீட் ஷேரிங் மாதிரி வந்து எலெக்ஷன்ஸில் சீட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, நீங்கள் 22 நீங்கள் நாங்கள் பண்ணுங்க, அப்படி மெயின் பார்ட்டி நிறைய வச்சுக்கோ. நான் 1/2 நான் அப்படி இருப்பேன், ஓகே 1/2 பாதி என்ன வந்து உங்களை கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் தெரியுமா, அது கரெக்டாக 4 பாகங்களாக பிரித்து 1/4 நாலு பேர் 4 துண்டு எடுத்துக்கோங்க, 4 பேர் 4 துண்டு எடுத்துக்கோங்க. இப்படி தான் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் பண்ண போகிறோம். இது இதனால் ஒரு நல்ல ட்ராமா நடக்கும் தெரியுமா, அப்புறம் என்ஜாய் பண்ணலாம். ஆர் யூ அக்ரி? எஸ் நாங்கள் எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் எல்லாமே அஞ்சு பஞ்சமாகபோதும் இப்படி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படி பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பஞ்சமாகபோதம் தான். ஸோ அந்த ஹாஃப் அப்படி இருக்க இங்கே இதுக்கு இது நாள் என்ன, இப்போ இது ஆகாயம்னு வச்சுக்கோங்கோ, இந்த நாள் வந்து காட்டுறது ஒரு 1/4, அப்புறம் நெருப்பு 1/4, அப்புறம் ஜலம் 1/4, பிருத்வி 1/4, இது நாலு இப்போ இதில் சேர்ந்துச்சு. அந்த சேர்ந்தது நான் காட்டலை, சேர்ந்ததுக்கப்புறம் என்ன காட்டணும், இதுதான் இதுதான் நம்ம சரீரம் ஏற்படுறதுக்கு இந்த பேல்பூரி பிசினஸ். தெலுங்கில் வந்து அது பேர் கலகா புலகமன், எல்லாம் போட்டு கலிக்கியாச்சு. ஓகே மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணுவீங்க, கடைசியில் அவியல் வைக்கணும். ஏன்னா எல்லாமே போடலாம், ஒன்று தான் இருக்குது வேண்டக்கா போடு, எல்லாம் போட்டது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இப்படி ஒரு காம்பினேஷனால் ஏற்பட்டது இந்த ஸ்தூல சரீரம், நாட் த அதர் ஒன், இங்கே மட்டும் பஞ்சீகிருத மகாபூத சம்பவம். சரி, எனக்கே ஆண் சரீரம் பெண் சரீரம் அப்புறம் மானு சரீரம் கொசு பசு மாடு எல்லாம் நிறைய இருக்குல்ல, ஏதோ ஒரு சரீரம் வரலாமே என்ன, அது வந்து அந்தந்த சரீரம் வந்து அதில் அந்த ஜீவனை அந்த சரீரம் மூலமாக கர்மம் அனுபவிக்கணும்னு சொன்னால் அவன் செஞ்ச கர்ம சஞ்சிதம், அதில் ஒரு ஜீவன் இருக்கா இல்லை, கர்ம செய்கிறான் இல்லை, கர்ம செஞ்சு கிளைம் பண்ணுறான், நான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் எனக்கு அது வேணும் நான் அதுக்காக பண்ணுறேன், கர்ம பலத்தை ஆசிக்கிறான் இல்லை, அந்த கலம் கர்ம பலத்தை ஆசிச்சுட்டு வேறு என்னென்ன ஜென்மலோ செஞ்ச கர்மத்தினால வாங்கினது சஞ்சிதம் பிராப்தமானது, சஞ்சிதம்னா பிராப்தமானது கர்ம சஞ்சிதம். என்ன இந்த வந்துச்சு, சரி இதுக்கு பேர் ஷரீரம், ஷரீரம்னா ஸ்தூல ஷரீரம், ஷட் விகாராதிதி ஷரீரம், 6 மாற்றங்களுக்கு அடிமையாக இருக்கிற பொருளுக்கு பேர் ஷரீரம், ஷீரியமானாதிதி ஷரீரம், க்ஷீணிச்சு போகக்கூடிய குணம் இருக்கிறது பேர் ஷரீரம்,
இல்லை தேகம் அனு கூட சொல்லுவோம், எல்லா பாஷையில் தெரியும். தகிச்சு போகிறது தேகம், தஹ்யமானாதிதி தேகம். தஹ்யமானாத்தன்னா சார் நாங்கள் எல்லோரும் இருக்க மாட்டோம், எங்கள் சம்பிரதாயத்தில் புதைப்போம். இங்கே வேறு அர்த்தம் என்ன சொல்லுவோம், நீ அப்படியெல்லாம் பேசிட்டு நாங்கள் வேறு அர்த்தம் சொல்லுவோம். ஒரு ஒரு க்ஷணம் சரீரத்தில் இருக்கிற நெருப்புனால் பல பல கணங்கள் சத்தி போயிட்டுருக்கு, எரிஞ்சு போயிட்டுருக்கு. அதே உள்ள திரும்பி சில புது கணங்களும் அந்த சூடுனால் பிறக்கிறது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, உள்ள நெருப்பு இருக்குது, அந்த நெருப்புனால். இதுக்கு இங்கிலீஷில் மெட்டபாலிசம் ஆஃப் த பாடி அப்படின்றான். புரியுதா? ஆ, அப்படிப்பட்ட இந்த சரீரம் பாருங்க, சரீரம் தேகத்துக்கு எத்தனை அர்த்தம் கொடுத்துருக்கு. சம்ஸ்கிருதம் வார்த்தை எடுத்தா தகிச்சு போயிட்டுருக்கப்பா, உள்ள நித்தியம் மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது சரீரம். சரி, இப்போ வேற என்ன சொல்ற, இது எதுக்குன்னா சுக துக்கானாம், இந்த ஜீவன் செஞ்ச கர்மத்தினால அவன் அனுபவிக்க வேண்டிய சுகத்துக்கு துக்கத்துக்கு ரெண்டுமே. வாழ்க்கையில் எல்லாமே துக்கம் இல்லையே, சிலதுல நல்லா சுகமாக தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் நல்லாவே ஸ்ட்ராங் காஃபி சாப்பிட்டோம், நல்லா ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. சில பேர் வந்து அப்புறம் நேரி சண்டே ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க, சாந்தி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போயிருப்பீங்க. சீப் நிறைய பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அதனால் சுகம் துக்கம் இது ரெண்டுத்தனே, ரெண்டுத்துக்கு பேர் போகம். போகம்னா ரொம்ப சுகப்படுறது மட்டும் இல்லை, துக்கத்தினை அனுபவிக்கிறது போகம், சுகத்தினை அனுபவிக்கிறது போகம். ஓகே, பொதுவாக நம்ம அவன் ரொம்ப போகம் அனுபவிக்கிறான்றான், இங்கே ரெண்டுமே. ஸோ சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு போக ஆயத்தனம், ஒரு பொருள், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு இடம், ஒரு வீடு. நான் இந்த வீட்டு சரீரமான வீட்டுக்குள்ளே இருந்தாதான் நானும் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஏதோ செஞ்சான ஜீவனனே அது எல்லாத்தையும் இப்படி தீர்த்துக்கிறதுக்கு இங்கே இந்த சரீரத்தில் பிறந்தேன். அப்போ என்னுடைய கர்மத்தை நான் தான் தீர்த்துக்கணும். ஆனால் நடுவில் இதோ சம்பந்தம், இதெல்லாம் என்னென்னா அந்த கர்மா கர்ம சக்கரத்தில் லா ஆஃப் கர்மா, அதில் வந்து கர்ம சட்டம், கர்மத்துக்கு ஒரு சட்டம் இருக்குது. அதில் வந்து யார் எங்கே பிறக்கணும், யார் யார் கூட இருக்கணும், யார் யாருன்னு கஷ்டப்படுத்தணும், யார் யாருன்னு சுகப்படுத்தணும், யார் யாருக்கிட்ட திருடணும், யார் யாருக்கு கொடுக்கணும், எல்லாமே அங்கே பிளான். எவ்வளோ மாஸ்டர் பிளான் நிஜமா சார், அப்படி நடக்குமா? ஒத்துக்கிட்டா ஒத்துக்கும், ஒத்துக்கல என்ன என்ன, வேறு ஒன்றும் புரியாது உனக்கு, ஒன்றும் புரியாது. அதனால தான் நிறைய பேர் வரமாட்டாங்க முதல்ல படிக்கிறதுக்கு, புரிய மாட்டேங்க சார். நீங்கள் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ புரியுற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் இங்கே வந்து நல்லா இருக்கு சார், நல்லா சொல்கிறீங்கன்றாங்க. சத்தியம் எப்பவுமே நல்லா இருக்கும், சத்தியம் எப்பவுமே இனிப்பாக இருக்கும். ஆனால் இது சத்தியம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அந்த சத்தியத்தை நான் சத்தியமாக நினச்சிட்டு அதுதான் சொல்லணும்னு சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு பிடிக்கிறது. இல்லைன்னா டெக்ஸ்ட் முடிக்கணும் சீக்கிரம், இன்னும் 10 நிமிஷம்தான் இருக்குது. ஒரு ஒரு வாட்டி 3-4 ஸ்லோகம் எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் 2-2.5 கூட ஆக மாட்டேங்குது. சரி, கொஞ்சம் வேகமாக போகிறோம். அப்படியே இதுக்கு பேர் போக ஆயத்தனமானு சொல்லப்படுறது, உச்சதே. இங்கே நான் வந்து 2-3 முக்கியமான விஷயங்களை சொல்லணும் இந்த ஸ்லோகத்தில். காரணம் என்னென்னா, இவ்வளோ நேரம் உபாதி உபாதின்னு பேசியிருக்குமா, அந்த உபாதி என்னானது சரீரம் முதல் தானே சொல்லி பேச தொடங்கிட்டாரா, சரீரம் பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது. ஆனால் இங்கே அந்த உபாதிக்கு கரெக்டான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்த சரியான அர்த்தம் கொடுக்க முடியாது. இங்கிலீஷில் சொன்ன உபாதிக்கு அட்ஜசென்ட், ஸ்பெல்லிங்கே தகராறு இருக்கு, அட்ஜங்ட், அட்ஜசென்ட் எக்ஜங்ட் அப்படி என்ன அர்த்தம், ஏதோ கொஞ்சம். சரி, நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்கோ, நான் 3 விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்குங்கோ. உபாதின்னு சொன்னால் ஒன்று வந்து சமீபத்தில் இருக்கணும், சமீபே சமீபே அட்ஜங்டன்னு அதுதான் அர்த்தம்.
அது ஒன்று தான் இங்கிலீஷில் கொடுக்க முடியும். ஆனால் அது பத்தாத சமீபே சமீபத்தில் இருக்கணும். இப்போ எனக்கு சரீரம் உபாதைன்னா என்னை ஒட்டி எனக்கு பக் ஆல்மோஸ்ட் ஒட்டி தான் சேர்ந்து தான் இருக்கேன். அதனால தான் நமக்கு கஷ்டமாக இருக்கு. நான் வேறு சரீரம் வேறுனது தூக்கத்தில் தான் ஆயிடுது தவிர சாதாரணமாக ஆக மாட்டேங்குது. இனிமேல் இப்போ படித்து ஞானத்தினால தெரிஞ்சுக்கணும். ஸோ சமீபை முதல். ரெண்டாவது வந்து அந்த அது உபாதி அணி கூப்பிடவன்னா அது வந்து அதோடைய சில குணங்கள் வந்து உபேயம் உபேயத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ சரீரம் உபாதி யாருக்கு? ஆதாரம்னா ஆதேயம் யாரு? இந்த கிளிப்புக்கு ஆதாரம் என்னோட கை. என்னோட கை கை ஆதாரம். எதுக்கு ஆதாரம் கொடுத்ததோ அதுக்கு பேர் ஆதேயம். கிளிப்பு ஆதேயம், என்னோட கை ஆதாரம். அந்த விதத்தில் பார்த்தா உபாதி வந்து உபேயம். எதுக்கோ இது உபாதியாக இருக்கு. அது எதுக்கோ உபாதியாக இருந்து என்ன பண்ணணும்? இது கிட்டே இருக்கணும். அப்புறம் இதுக்கு இருக்கிற சிலதெல்லாம் நீ எடுத்துக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அது உபாதைன்னு கூப்பிட முடியும். ரெண்டாயிடுச்சா? மூணாவது விஷயம் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பிஸ்னஸ் இருக்க பார்த்தீங்களா, இது வந்து அப்பரண்ட்லி இட் இஸ் ஃபால்ஸ். அது ஃபால்ஸாக இருந்திருக்கணும். ஃபால்ஸ், அது பொய்யானதாக இருக்கணும். உண்மையான டிரான்ஸ்ஃபர் இருக்காது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இருக்கும். பட் இஸ் அப்பரண்ட்லி ட்ரான்ஸ்ஃபரன்ஸ். ஓகே, ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு, ஆனால் த ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் ஷுட் பி அப்பரண்ட். அப்பரண்ட்டுன்னா இருக்கிற மாதிரி தவிர உண்மையாக இல்லை. கொஞ்சம் டெக்னிக்கல் தான் சில பேருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே உபாதின்னு பேசுகிறோம். இது அப்புறம் புரியும் சாஸ்திரத்தில் வேறு உபனிஷத்தில். இப்போவே ஓரளவுக்கு பாருங்கள். மூணு என்ன அடுத்த உதாரணங்களை கொடுக்க போகிறார வேறு ஸ்லோகத்தில், இது கொஞ்சம் நம்ம கிளாரிட்டி வரும். ஸோ இதெல்லாம் இருந்தால் அங்கே அப்போது இந்த மூணு சரீரங்கள். ஸோ முதல் ஆத்ம, இப்போ சரீரத்துக்கு இருக்கிற சில, நானும் குண்டாக இருக்கேன், நான் ஷார்ட்டாக இருக்கேன், நான் வைரமாக இருக்கேன், நான் ரோகக்ரஸ்தனாக இருக்கேன், நான் ஹேண்டிகேப்டாக இருக்கேன், இது எல்லாமே சரீரத்துது. ஆனால் நான் இருக்கேன், எனக்கு ஆயிடுச்சுன்னு இப்படி சொல்லிக்கிறோம் பாருங்க. ஆனால் உண்மையாக ஆகலை. சரீரத்துக்கு தான் ஆகிறதே. நீ போட்டுக்கிட்டு மிச்சம் என்னென்னா துக்கப்படுறேன், அவ்வளோதான். துக்கப்படுறேன் இல்லைன்னா கவலைப்படுறேன். அதனால இது கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா உடனே கவலை. சரீரத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கேர் எடுக்க வேண்டியதாக இருக்கேன். தலைக்கு ஒன்று ஆகக்கூடாது, முடிக்கு ஒன்று ஆகக்கூடாது, பல்லுக்கு ஒன்று ஆகக்கூடாது, கால் முட்டிக்கு ஒன்று ஆகக்கூடாது. அதுதான் வாழ்க்கை முடிச்சு இதுக்கே பார்த்துக்கிறதுக்கு செய்கிறதுக்கு பணமும் அதுக்காக நிறைய சம்பாதிச்சுக்கணும். அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கேன், அதிலே இருக்கிறான். நீ என்னாவது பண்ணப்பா, ஒரு நாளைக்கு போயிடும். அப்போனா பார்த்துக்கவே வேண்டாமா சார்? பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அளவுக்கு பார்க்கணும் அவ்வளோ பார்த்துக்கோ. இது இனிக்க போகிறது இருக்க போகிறதுன்னு சத்தியம்னு சொல்லிட்டு அதுக்காகவே டைம் வேஸ்ட் பண்ணாது, சீக்கிரம் ஜ்ஞானம் அடை. இது எனக்கு இல்லைன்னு ஜ்ஞானத்தை நீ சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே சேத்தனம், ஆத்மா சேத்தனம், சரீரம் பேசிக்கல்லி தனக்குத்தான அச்சேத்தனம். நல்ல கவனிங்க இந்த பாயிண்ட்டு. ஆத்மா சேத்தனம், ஆனால் சரீரம் சேத்தனமாக இருக்குது. இப்போ பேசுகிறதே ஆடுறதே பாரோடு. அந்த ஆத்மா எனக்கு எட்டுன்னு இந்த சரீரம் சேத்தனம் வாங்கிப்போ சரீரமும் சேத்தனமாகிடுது. அதனால தான் சத்து போச்சு. அதுதான் சரியான வார்த்தை. அதுனா சத்தி போச்சிடணும். சத்து அதுக்குள்ளே இருக்கிற சேதன்யம் போயிடுச்சு. அதனால தான் சரீரம் இங்கே தான் இருக்க, சேதன்யம் இல்லை. பேச மாட்டேங்குது, ஆட மாட்டேங்குது, ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது.
அதனால் அந்த காலத்தில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து சத்து போச்சு தான் சொல்லுவாங்களே, சத்தி போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. சத்து அந்த கான்ஷியஸ்னஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இட். அப்போது சரீரம் வாங்கின சைத்தன்யம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது இங்கே பாருங்கள் ரெண்டுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சூப்பர் இம்போசிஷன் இங்கே தான், ரெண்டுமே மியூச்சுவல்லி ஒன்று ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிச்சு. என்னம்மா ஆத்மா நான், நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் சைத்தன்யம் சரீரை கொடுத்துட்டு சரீரக்கு வர மாற்றம் எல்லாம் எனக்காகிறதுன்னு நினைக்கிறேன். சரீரம் என்ன நினைக்கிறது, ஏய் நான் எப்பவும் இருக்க போகிறேன், நான் எல்லாம் பார்த்து எப்படி இருக்கான்னு, எப்படி பார்த்தோம் அப்படி பார்த்து இது பார்த்து எல்லாம் ரெண்டு பேர் மாற்றிக்கிட்டு ஓகே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்போது சிருஷ்டம் சரீரம், உருவாக்கப்பட்ட சரீரம் அண்ட் ஸ்ரஷ்டா ஆத்மா ஒன்றும் இல்லை. அந்த ஆதாரம் ஆதேயம் உபாதி உபேயத்துக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்துட்ருக்க. சிருஷ்டம் சரீரம், உருவாக்கப்பட்ட சரீரம், யாருனால் உருவாக்கப்பட்டது அந்த ஸ்ரஷ்ட ஆத்மா, இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அடையாளத்தை மறந்துட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தர் இவங்களது எல்லா குணங்கள் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, கொடுத்துக்கிட்டாங்க. அப்படிதான் ஆயிடுச்சு நமக்கு எல்லாருக்கும். நான் நித்தியம் சத்தியம் சுத்தம் முத்தம் புத்தம்னு இதெல்லாம் சரீரத்துக்கு வச்சுட்டேன் நான், அந்த சரீரத்துக்கு இருக்கிற பொயான அது நசிஞ்சு போகிறது எல்லாமே என்ன மேலே போட்டுக்கிட்டு இப்போ யார் சஃபர் பண்ணுறது? சரீரம் தானா கண்ணோ மூக்கோ கையோ காலோ எப்பாவது உங்களை கூட பேசிச்சு சொல்லிச்சா? கை எப்பாவது பேசிச்ச சொல்லுமா? என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் கை சொல்லலை, எதுவுமே பேசலை, அதெல்லாம் ஜடமாகவே இருக்க இருந்தது. ஆனால் மனசு நடுவில் இப்படி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் உருவாகி இது எல்லாத்துக்கும் நடக்கிறது எனக்கு நடக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன். ஸோ இந்த ஸ்ரஷ்டா சிருஷ்டி ரெண்டு தார்மாராயிடுச்சு. ஓகே, இதுக்கு பேர் தாதாத்மியம். தாதாத்மியம் இந்த மேலே உபாதி பற்றி சொல்லும்போது மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கானா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இட்ஸ் ஃபால்ஸ்ஹுட். ஓகே, ஆனால் அது ஃபால்ஸாக இருக்கும், ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. இது ரெண்டு விதம் சாஸ்திரம் சொல்கிறது. ஒன்று என்னென்னா வாஸ்தவிக தாதாத்மியம், ஆக்சுவல் எக்ஸ்சேஞ்ச், வாஸ்தவிக தாதாத்மியம். இன்னொன்று வந்து ஆத்தியாத்மிக தாதாத்மியம். தாதாத்மியம்னு அர்த்தம் சம்சர்க்கம், க்ளோஸ்னஸ், மிக்சிங், ஜாயினிங். சரி, இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருந்தாலும் இங்கே. ஸோ இந்த மாதிரி அவிவேகம் மூலமாக இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் காரணம் அவித்யா, அஜானம், அவிவேகம். அடுத்த ஸ்லோகம், அடுத்ததாக ரெண்டாவது உபாதி இங்கே விவரிக்க போகிறாரு. பஞ்ச பிராணமனோ புத்தி தசேந்திரிய சமன்விதம் அபஞ்சீகృత பூதோத்தம் சூக்ஷ்மாங்கம் போக சாதனம். ரெண்டாவது சரீரமான சூக்ஷ்ம சரீரம் பற்றி சொல்றார். இதுதான் ரொம்ப முக்கியம், சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் பஞ்ச பிராண மனோபுத்தி. சூக்ஷ்ம சரீரம்னு என்ன அப்படின்னா, ஸ்தூல சரீரம் தான் நமக்கு நல்லாவே வெளியில் தெரியறது, 60 கிலோ 70 கிலோ உள்ளம் வைரம். பஞ்ச பிராணங்கள் கணக்கு போட்டுக்கோங்கோ. அப்புறம் மனோபுத்தி எத்தனை ஆயிடுச்சு, 7. தச இந்திரிய சமன்விதம், 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஆச்சா 5 பிராணங்கள், 15 மனோபுத்தி, மொத்தம் 17. 17 காம்போனன்ட்ஸ்னால் செய்யப்பட்ட இந்த ஓகே சப்ததச 17. இது சமன்விதமென்று செய்யப்பட்ட காம்பினேஷன். ஆனால் எப்படி காம்பைன் ஆயிடுச்சுன்னா, இது அபஞ்சீகృత. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேல்பூரி பிஸ்னஸ் கலவடம் இல்லை இல்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும்போது 5 பஞ்சமகாபாதங்களோட சாத்விக குணத்தினால மனசு ஏற்பட்டுச்சு, அதோடைய ரஜோகுணத்தினால தனித்தனியாக
இந்த பஞ்ச பிராணங்கள் வந்தது, பஞ்ச கர்மேந்திரியங்கள் வந்தது, பஞ்ச ஜ்ஞானேந்திரியங்கள் வருது. தமோ குணத்தில் தான் இந்த கலபடம் நடந்துச்சு. தமோ குணத்தினால் ஏற்பட்ட த லோயஸ்ட் அண்ட் கிராசஸ்ட் அண்ட் யூஸ்லெஸ் இந்த பாடி. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் தான் இங்கே சமத்தை வந்து உட்காடுறேன். யூஸ்லெஸ்ன்னா என்ன? இப்போ உள்ள பெரிய டாய்லெட்டு, ஒரு கார்பரேஷன் டஸ்ட்பின் மாதிரி, எங்கே பார்த்தானு கொல கொல கொலன்னு என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ நடக்கிறது. ஆ, எந்த பாட்டில் எந்த ஹோட்டலில் இருந்து பார்த்தாலும் சரி, அது நல்லது வருமா? எங்கேருந்து நல்லது எதுவுமே யூஸ்ஃபுல்லானது வரது இல்லை சரியில்ல. என்னடா இது போய், இது ஒரு பெரிய மலபாண்டம். ஆனால் இதுக்குள்ளதான் அந்த பிரம்மன் இருக்கிறதுனால இது தேவாலயம்னு சொல்கிறது சாஸ்திரம். இன்னொரு பக்கம் பார்த்து இது மலபாண்டம்ன்றது, திஸ் இஸ் எ டர்ட்டி பாக்ஸு, குப்பை தொட்டி. இது போய் இவ்வளவு பாடுபடுறானே. சரி, இது 17 அபஞ்சீகிருத்தம் ஆக, பஞ்சீகிருத்தம் ஆகிறதுக்கு முன்னாடி பஞ்ச மகாபூதங்கள் பூதோத்தம் அதனால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு பேர் சூக்ஷ்மாங்கம், இதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம். இது என்னன்னா போக சாதனம். அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கணும். அங்கே போக ஆயத்தனம் முதல் நான் ஒரு டெனண்ட்டு. நான் வந்து தங்கிறதுக்கு ஒரு ரெசிடென்ட்டு, ரெசிடென்ஸ் வேணும். ரெசிடென்ஸு பாடி கடிச்சது, உள்ளே போய் தங்கிட்டேன். உள்ளே போய் சும்மா இருந்தால் போதுமா? அங்கே போய் நான் அப்புறம் சுகம் துக்கம் அனுபவிக்கணும் இல்லையா? ஐ ஹாவ் டு ஓப்பன் மை ஃப்ரிட்ஜ், ஐ ஹாவ் டு ஓப்பன் மை திஸ் திங் அண்ட் எல்லாமே சேர்த்து எல்லாம் பண்ணி ட்ரான்சாக்ஷன் தொடங்கணும். அப்போது சரீரம் இருந்தால் மட்டும் பத்தில் பார்த்தீங்களோ, தூக்கத்தில் எந்த ட்ரான்சாக்ஷன் இல்லை. அந்த சரீரத்துக்குள்ளே மனசு இருந்தால், மனசு ஒரு ஒரு இந்திரியத்துக்கு பின்னாடி இருந்தால் தான் எந்த கடைக்கு போகணும், குமரன் சில்க்கு போய் அந்த படவை வாங்கணுமா, இங்கே போய் இந்த படவை வாங்கணுமா, தங்க மாளிகைக்கு போகணுமான்னு இப்போ மனசு தான் அது அதெல்லாம் கேட்குது. காதுக்கு என்ன வேணும்னுக்கு காது சொல்லும், காது ஒன்றுமே சொல்லாது பாப்பம். அதோடய சைஸ் பார்த்து நம்ம தான் கொடுக்கணும், அது கேட்காது. நம்முடைய சரீரம் காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டு என்ன கல் போட்டுக்கணும்னு பார்த்துக்கணும். பாருங்களேன், இதெல்லாம் மனசு உள்ள இருந்தால் தான் இந்திரியங்கள் அதெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால் போக சாதனம், போகம் நீங்கள் ஞாபகம் இருக்கோ, சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு த டைரக்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு வீடு இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டில் முக்கியம் என்ன சொல்லுங்கள், சரீரம் இருக்குதுன்னா சரீரத்தின்னா 5 ஞானேந்திரியம் இருக்கிறதுனால தான் நான் ரூபம் பேரு வர்ணம் எல்லாம் பார்க்குறேன். காது இருக்கிறதுனால தான் எல்லாம் கேட்குறேன், யார் எல்லாம் வம்பு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க, டிவியில் வர்றது எல்லாம் கேட்பேன். சாதனம் அது ஆயத்தனம், அப்புறம் சாதனம், அதில் இருந்து அதில் அங்கே தங்கி நான் அனுபவிக்கணும். ஸோ தங்கிறதுக்கு இடம், இப்போ அனுபவிக்கிறதுக்கு ஆக்சுவலாக சரீரம்ல இங்கே எல்லாம் இந்த கோலங்கள் வச்சுருக்கு. இது மூலமாக மனசில் படிய கர்மக்கு தகுந்த மாதிரி சிலது வரும் போகும், அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். போக சாதனம், இதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம். சாத்தியத்தை அனேன இது சாதனம். சாதனம்னா பல 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 விதமாக இந்த வச்சுக்கிட்டு, இந்த 10 இந்திரியங்களை வச்சுக்கிட்டு நானும் சாதிப்பேன், என்னுடைய காரியம் சாதிப்பேன். அனேன சாத்தியத்தை இது சாதனம். ஸோ சூக்ஷ்ம சரீரானுக்கு, அப்போது சூக்ஷ்ம சரீரத்துக்கு பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் உபாதான காரணமாக இருக்குது. அப்புறம் கர்மாண்ட் ஈஸ்வரம் வந்து நிமித்த காரணம். சரி, இது இப்போ அந்த பாயிண்ட் வேண்டாம். ஸோ அப்போது இங்கே என்ன ப்ராப்ளம், என்ன மேலே போட்டுக்கிற உபாதி, இதோடு நிறுத்தணும். என்னன்னா சரீரத்துக்கு சொல்லிட்டும் இல்லை, சரீரம் கொஞ்சம் குண்டாயிடுச்சுன்னா ஐயோ கவலை கவலையாக இருக்கு, வாக்கிங் போகணும் போகணும் போகணுன்றாரு டாக்டர், நானும் எழுந்திருக்க முடியல. அப்புறம் ஒளி ஆகிட்டே இருக்க, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு, பாதம் சாப்பிடன்றாங்க, எங்கே வாங்க அப்படி. அப்புறம் எல்லாம் வந்து ஸ்வீட் ஸ்வீட்டாகவே பண்ணிக்கிறாங்க, எனக்கு சுகர் இருக்குது. இதெல்லாம் சரீரத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸு, அதனால் கவலை அங்கெல்லாம். அப்புறம் அதுக்கு வர மாற்றம் என்ன, இங்கே
இந்த சூக்ம சரீரத்தில் வர சில கோளாறுக்கு அது எல்லாத்துக்கும் நான் தாதாத்மியமாய் என்னக்காகிறது என்னது அந்தத்துவம் மந்தத்துவம் பட்டுத்துவம் பொதுவாக என்னன்னா இப்போ கண் வந்து எனக்கு கண் நல்லா தெரியுறதே ஆனால் எனக்கு அடிக்கடிக்கு கண்ணாடி மாற்ற வேண்டியிருக்கு சில பேருக்கு கண்ணுக்கு அப்படிதாப்பா கண்ணுக்கு பட்டுத்துவம் இருக்கு ஓகே அந்தத்துவம்னா அது பிரைட்டாக இருக்கு சின்ன வயசில் நல்லதாக இருக்குல்ல அப்புறம் இப்போ சின்ன வயசில் எல்லாருக்கும் வருது கண்ணாடி மொத்தத்தில் கண்ணுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் நீ உனக்கு வந்துச்சு ப்ராப்ளம் நினச்சிக்கிறே ஏன்னா கண் நான் தானே நினச்சிக்கிறேன் சரீரம் நான் தான் நினச்சிக்கிறேன் அங்கே ப்ராப்ளம் ஸோ இதெல்லாம் இந்திரியங்களுக்கு ஏற்படுற குறைகள் இல்லை சில பேருக்கு அகங்காரம் வருது நம்ம பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் பாடி பில்ட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்புறம் நான் கண்ணாடியை வச்சுக்கல பாருங்கள் எனக்கு 60 வயசு என்ன இப்போ அதுக்கு இன்னொரு நாளைக்கு வரும் போகும் அப்போ அந்தத்துவம் அப்புறம் மந்தத்துவம் எனக்கு ஐ எம் வெரி ஷார்ப் ஐ கேன் கிராஸ்ப் வெரி குவிக்லி சில பேருக்கு அப்படி தோணும் ஓகே அந்தத்துவம் வந்து கண்ணுக்கு சம்மந்தப்பட்டது இந்திரியங்களுக்கு அப்புறம் மந்தத்துவம் வந்து மனசு புத்தி சிலது சட்டுன்னு புரியுறது சார் நீங்கள் அப்பப்போ நடுவில் சம்ஸ்கிருதம் பேசுகிறீங்க பாருங்கள் அங்கே தான் புரிய மாட்டீங்க நீங்கள் சொந்த தமிழ் பேச மாட்டுறீங்க மந்தத்துவம் அது அது இன்னொன்று வந்து நான் ஒரு அம்மா இப்போ ரீசெண்ட்டாக எனக்கு எல்லாம் மறந்து மறந்து போகிறது வயசு 40 கூட இல்லை அதுக்கப்புறம் குழந்தைகளும் சொல்கிறாங்க என்னம்மா எல்லாம் மறந்து போகிறேன் எல்லாம் மறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அம்மா ரொம்ப யோசிச்சு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஐயோ நான் எல்லாம் மறந்து போயிட்டுருக்கேன் மறந்து போய்ட்டுருக்கேன் எனக்கு மதி மறப்பு வருது ஐ ஆம் கோயிங் டு லூஸ் ஆல் மை மெம்பரி இப்படின்றேன் நீங்கள் ரொம்ப நினச்சா இன்னும் போயிடும் வயசுனால கொஞ்சம் அது இருந்துகிட்டே இருக்கும் வயசாக அது வரும் நல்லது எல்லாம் மறந்து போனால் நல்லது ஒன்று நீங்கள் மறக்க மாட்டீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ படிச்சுக்கணும்னா நான் பிரம்மனே இது மறக்க மாட்டேங்க உங்களை பேச வரலன்னானு காது கேட்கலன்னானு கண்ணு தெரியலன்னா கூட நான் பிரம்மனான எனக்கு கிளாஸில் சொல்லியிருக்காரு மாஸ்டர் குருன்னு சொல்லிட்டு மறக்க மாட்டேங்க அதனால் உலகம் எல்லாம் மறக்கிறது பெட்டர் வயசாக அப்புறம் அந்த அம்மாவுக்கு சொன்ன கவலைப்படாதுங்க ரொம்ப ஏதாவது மறந்து போகிறது இம்பார்ட்டன்ட் பேப்பர் மேலே எழுதுங்க அங்கே ஒட்டுங்க ஃப்ரிட்ஜுக்கு அவ்வளோதான் என்ன ஆச்சு இப்போ நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இப்போ சைக்கலாஜிக்கலில் பாருங்கள் மெமரிக்கு லாஸ் இருக்கும் வயசு போக போக மெமரி லாஸ் இருக்கும் கொஞ்சம் பேர் முன்னு பின்ன இப்போ ஏன் கவலைப்படுறேன் உன்னோடதே நினச்சிக்கிட்டு கவலைப்படுறேன் இந்த கவலைப்படுறது விட்டப்பா முதல்ல அதுக்கப்புறம் பட்டுத்துவம் எனக்கு கை கால் எல்லாம் ஸ்ட்ரென்த்து ஓகே ஸோ பட்டுத்துவம் மந்தத்துவம் அந்தத்துவம் இது எல்லாமே இந்திரியங்களை சேர்ந்தது பட்டுத்துவம்னா இது இந்த கர்மேந்திரியங்கள் இப்போ பேசுகிறது ஞானேந்திரியம் மனசு பற்றி பேசியிருக்கோம் கர்மேந்திரியங்களுக்கு வந்து அவ்வளோதான் கை கால் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது முட்டி சவுண்டு பண்ணுறதே இல்லை மியூசிக்கு பண்ணுறது பண்ணணும் வயசானதுக்கப்புறம் அப்போ தான் அழகாக இருக்கும் எவ்வளோ வயசாகிச்சு கூட முட்டி சத்தம் பண்ணுறது முட்டி வலே இல்லைன்னு எந்த பாட்டு அப்புறம் ஏதோ அது நல்லது இல்லை அப்புறம் பசிக்குது பசி தாகம் இது எல்லாமே இந்த பிராணமய கோஷத்துக்கு சேர்ந்து பிராணமய கோஷம் பற்றி தனியாக சொல்லலைங்க பஞ்ச பிராணங்கள்னு சொல்லிட்டார்ல அதனால் கொஞ்சம் பேருக்கு பசி நல்லா இருக்கும் கொஞ்சம் பேர் வயசாக அந்த உள்ள இன்டேக்கு குறையும் என்ன இப்போது சில பேர் ஜீர்ணசக்தி ஒரு மாதிரி இருக்கும் இன்னொருத்தர் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் அவங்க நல்லா சாப்பிட்றாங்க எனக்கு சாப்பிட முடியல இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை இந்த சரீரத்துக்கு சில கோளம் அறுபடியதாக இருக்கும் யூ அட்ஜஸ்ட் வித் த டேக் சம் ஏதோ மெடிசன் வேண்டியது எடுத்துக்கோ காலம் தள்ளு அதனால் இந்திரிய மனசு பிராணங்களுடைய குணங்கள் எல்லாமே என்ன மேலே போட்டுக்கிட்டு துக்கமோ துக்கம் இதே நினச்சிட்ருப்பேன் விடு உபாதி எல்லாத்தையும் விட்டுடு ஸோ அடுத்த வாரம் 14வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம் அந்த காரண சரீரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரம் அப்புறம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹி ஓம் ஹரி ஓம் தத்சத்